ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி தெரில டைமண்ட் முகப்பு தாளிச்செயின், நார்மல் முகப்பு தாளிச்செயின் எல்லாமே சேர்த்து ஒரு 15 கிராம்லேருந்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு டைமண்ட் முகப்பு தாளிச்செயின் வாங்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ ஆகும் டைமண்ட்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தெரியணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கல்யாண் ஜுவல்லரி டி நகர் மெயின் பிரான்ச் அங்கே தான் வந்து எடுத்தது. ஸோ கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ரெகுலரான முகப்பில், அதுவும் ரோடியம் கோட்டிங் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதோட கிராம் என்ன, வேஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கிளியராக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உங்கள் வேஸ்டேஜில் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஷாப்பில் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு முகப்பு தாளிச்செயின் வந்து பார்த்துருப்போம், டைமண்டில் பார்த்துருப்போம், கலர் ஸ்டோனில் பார்த்துருப்போம், ஆன்டிக்கில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ரோடியம் கோட்டிங் வச்சுமே வந்து நிறைய முகப்பு தாளிச்செயின் வந்து வருது. அந்த முகப்பு மட்டும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ரோடியம் கோட்டிங்கில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று, எனக்கு முகப்பு தாளிச்செயினில் வந்து அந்த முகப்பில் ஸ்டோன் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு போகலாம். ஏன்னா இது தூரத்துலேருந்து பார்க்குறப்பையும் அந்த லைட்டிங்கில் பார்க்குறப்பையும் அப்படியே ஸ்டோன் வச்சு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இது இந்த மாதிரி உங்களுக்கு ரோடியம் கோட்டிங் வச்ச முகப்பு வந்து பார்த்திங்கன்னா 15 கிராம் அதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. 32 கிராம், 24 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. அந்த செயினோட திக்னஸ் பொறுத்து அது வந்து உங்களுக்கு எது கலெக்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆன்டிக்கில் அந்த டெம்பிள் கலெக்ஷன் ஜுவல்லரி மாதிரி வரும் இல்லையா, அதே மாதிரி ஆன்டிக்கில் இருக்கிற ஒரு முகப்பு தான். இதுவுமே நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அங்கே இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் மட்டும் வந்து காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம காமிக்கிற செயின்லாம் எத்தனை இன்ச் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இது வந்து 24 இன்ச்சில் இருக்கிற கலெக்ஷன். 16% வேஸ்டேஜும் 71 கிராமும் வந்து உங்களுக்கு வருது. நல்ல ஃப்ளெக்சிபிளாக சரடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஒரு பேட்டர்ன் இது. நெக்ஸ்ட்டு சில லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 15 கிராம் தான் வருது. ரெகுலரான ஸ்டோன் வச்சு வரும். உங்களுக்கு சரடு மாதிரி வந்து டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. 16% வந்து வேஸ்டேஜ் வரும். வேஸ்டேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதே மாதிரியிலே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 3 சவரனில் வேணும், 2 சவரனில் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 22 கிராம் தான். இதுலேயே நிறைய கலர் ஸ்டோன்ஸு, கலர் கலர் டிசைன்ஸு அது எல்லாமே இருக்குது. இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே 29 கிராம், 31 கிராம், 30 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிற கலெக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு லைட் வெயிட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஹெவியாக வேணும் அப்படிங்கிறப்ப அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதை நான் காமனாக 32 கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். உங்களுக்கு டேக் வந்து காமிச்சிருக்கேன். 31, 23, and 29 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. வேஸ்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே வந்து 16% தான் வந்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் வேணும் எனக்கு கலெக்ஷன்ஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வேணும் அப்படின்னாக்கா நல்ல திக்கான ஒரு சரடில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது. இது வந்து கொஞ்சம் அப்படியே நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கு போட போட வந்து அது கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா 40 கிராம் வரும். 1 or 2 கிராம் வந்து முன்ன பின்ன இருக்கும். 1 41 கிராமாக இருக்கும், இல்லை ஒரு 38 கிராம், இல்லைனா 39 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி 5 சவரனில் இவ்வளோ முகப்பு வந்து இருக்குது. அதில் செயினில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ளெக்சிபிளான சரடு, கொடி மாடல், முறுக்கு செயின், பட்டை செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செயின்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ரெகுலரான முகப்பு தான். நல்ல ஒரு முறுக்கு செயின்லேயே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி முறுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது 17 அந்த மாதிரி வேஸ்டேஜில் வந்து வருது. இது ஆன்டிக்கில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன பால் முகப்பு தான் வேணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 15 கிராம்லேயும் இருக்குது, 24 கிராம்லேயும் இருக்குது, 40 கிராம்லேயும் இருக்குது, அதுக்கு மேலேயும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது உங்களோட ரேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய கல்யாண் ஜுவல்லரியிலேருந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பிளேலிஸ்டில் போய் கல்யாண் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி ஒரு டேபே இருக்கும், அந்த டேபை செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த முகப்பு தாளிச்செயின்னு வந்தப்போ இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடல். ஆனால் இந்த மூணு பாலையுமே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது 33 கிராம் அந்த மாதிரி தான் வந்து வருது.
இப்போ நம்ம 30 அந்த 40 கிராமுக்குள்ளே பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு டைமண்ட் முகப்பு. டைமண்ட் முகப்பில் நம்ம எப்போதும் வாங்குகிற கோல்டோட ரேட் வந்து இருக்கும், அந்த கோல்டுக்குன்னு தனியாக ரேட் இருக்குது. இந்த டைமண்டோட காஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா 85,000 வருது. அது இல்லாமல் 32 கிராம் வருது, அதுக்கு 16% வேஸ்டேஜ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் GST ப்ளஸ் 3% இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். இந்த டைமண்டோட முகப்போட காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 1,60,000 வந்து வருது. மூணு பெரிய முகப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ கேரட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் ஒரு முகப்பு, சிம்பிள் முகப்பு வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். இந்த மூணு முகப்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா 1,80,000 வருது. சில ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டோன்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோன் வந்து கேரட் அதிகமாக இருக்கிற ஸ்டோனாக இருக்கும். எந்த அளவுக்கு டைமண்டில் நீங்கள் பெரிய கல்லாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து விலையுமே அதிகமாக இருக்கும். இப்போ இந்த முகப்பு வந்து பார்த்திங்கனாக்கா 2,50,000 வருது. சின்ன சின்ன டைமண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டைமண்டில் இருக்கிற லக்ஷ்மி முகப்பு. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேஷனாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு முகப்பு தான். இதுலேயுமே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து கம்மி, ஆனால் கேரட் அதிகமான ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைமண்ட் அந்த முகப்போட காஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,70,000 வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ முகப்பில் பார்த்த கலெக்ஷன்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த சிங்கிள் முகப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்மளோட அங்காடித்திரு சேனலில் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.